அன்பு மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணின பொருளியல் என்ற ஒரு தலைப்பில் நம்ம வந்து பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியலை பற்றி சில வல்லுநர்கள் வந்து பொருளியலின் அடிப்படையை பற்றி தெளிவான முறையில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பொருளாதாரம் என்பது என்ன, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் மார்ஷல் சொல்லியிருக்காரு, ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்காரு, ராபின்ஸ் என்பவர் சொல்லியிருக்காங்க. புரியுதா? இதனுடைய அடிப்படையாக கொண்டு தான் பொருளியலை வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து கொண்டு செல்லப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து செல்வ இலக்கணத்தை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒரு நாலு கோட்பாடுகளின் அடிப்படையில் நம்ம வந்து தெளிவான முறையிலே பார்த்து உள்ளோம். அப்போது பொருளியல் என்பது பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதாவது என்னது, மனிதனுடைய விருப்பங்கள், அதனுடைய நுகர்வதற்காக நம்ம என்னென்னலாம் முயற்சி மேற்கொள்கிறோமோ, அவனுடைய ரெண்டாவதாக இருப்பது வந்து முயற்சியும் காணப்படுகிறது. அதை தொடர்ந்து அதனுடைய முயற்சி எடுத்த பிறகு ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த பொருளை உற்பத்தி செய்யப்படும் போது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போது அந்த பகிர்ந்தளிப்பதன் மூலமாக மனிதனுடைய விருப்பங்கள் வந்து நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நுகர்வோருடைய விருப்பங்கள் வந்து நிறைவடைகிறது. இதுதான் வந்து பொருளினுடைய ஒரு பொருளாக காணப்படுகிறது. ஆனால் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பொருளியலுடைய கலைகளுக்கும் அறிவிலுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு, அதில் என்ன ஒரு ஒரு கோட்பாடாக காணப்படுகிறது. பொருளியல் என்பது பார்த்திங்கன்னா அதாவது அந்த அறிவியலோடு ஒற்றோடு காணப்படுகிறது, அதேமாதிரி கலையோடு ஒன்றியோடு காணப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, பொருளியல் என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளியலை வந்து ஒரு கலையும் சொல்கிறாங்க, அறிவியலும் சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி அது வந்து அறிவியலும் சார்ந்து இருக்கிறது, ஒரு கலையும் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? இப்போ கலை பற்றி பார்க்க போகிறோம். கலை அப்படின்னு சொல்லிட்டு, கலையல் மற்றும் பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இலக்குகளை அடைய அறிவை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதனுடைய இலக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கு அப்படின்னு சொல்கிறேன், நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய இலக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு அவனுடைய அறிவை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? அப்போது அவனுடைய அறிவை பயன்படுத்தும் பொழுது தான் அவனுடைய இலக்கை அடைய முடிகிறது. புரியுதுங்களா? அதுவே பொருளியல் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கலை அப்படின்னு சொல்லிட்டு கலையில் பற்றி சொல்கிறான், அவனுடைய கலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எனக்கு ஈக்குவலான ஒரு மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறது. புரியுது? ஆனால் கலையில் அப்படி கலையில் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தது பொருளியல் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொருளியல் என்பது அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கலையில் நம்ம என்ன பண்ண, ஒரு குறிப்பிட்ட அறிவை பயன்படுத்தினாலுமே போதும் அந்த கலையை வந்து சிறப்பான முறையில் கொண்டு செல்லலாம். ஆனால் பொருளியல் என்பது பார்த்திங்கன்னா அனைத்து பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னா என்ன பிரச்சனைகள் என்ன, அதனுடைய காரணங்கள், அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய காரணங்கள் என்ன, அதை தொடர்ந்து என்னது அதனுடைய பொருளாதாரத்தினுடைய பேரியல் பொருளாதாரம் என்ன, அதனுடைய வீழ்ச்சி எப்படி ஏற்படுகிறது, அதனுடைய லாபம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, செலவு எப்படி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பிரச்சனைகளுக்கோ என்னது இந்த பொருளியல் வந்து வழிகாட்டாக காணப்படுகிறது. புரியுதுங்களா? அடுத்தது பொருளியல் ஓர் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு, பொருளியல் என்பது ஒரு அறிவியல் என்பது சொல்வதற்கு என்னென்னா பொருளியலும் அறிவியலும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகிறது அப்படின்னு சொல்வது தான். புரியுதா? இப்போ அறிவியல் எடுத்துக்கொண்டாலும் பார்த்தீங்களா, ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம் முன்கூட்டியே அறிவியலை பயன்படுத்தி அதை ஆராய்ச்சி செய்து அதற்கு ஏற்றவாறு மனிதனுடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்வது தான் அறிவியலை சொல்லப்படுகிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, நம்மளுடைய பூமி வந்து எதிர்காலத்தில் வந்து வெப்பமடைந்து கொண்டே போகிறது. தற்போது வந்து பூமி வந்து வெப்பமடைந்து கொண்டே போகும்போது அப்போ என்ன பண்ணோம், அதனுடைய எதிர்காலத்தினுடைய பிரச்சனைகளை வந்து அதிகமாக விளைவுகள் ஏற்படும், அந்த விளைவுகளை நம்ம எவ்வாறு நம்ம தடுப்பது, அதற்கான என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்க வேண்டும், அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எப்படி எடுக்க வேண்டும், வேர்ல்டு அதாவது உலக நாடுகளை வந்து ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஐநா சபையில் வந்து கூட்டி என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி விவாதிக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பூமி வெப்பமடைவதற்கு என்னென்னலாம் தடை செய்யலாம்,
அதனது அதாவது வாகனங்கள் அதிகரிப்பதனால புகைகள் வெளிப்படுவதனால அதாவது காற்றில் இருக்கக்கூடிய மாசு அடைவதனால பூமி வந்து என்னது மழை குறைந்து காணப்படுகிறது. அப்போ அதே மாதிரி என்ன பண்றாங்க அந்த புகை வெளிப்படுவதனால பூமி வெப்பம் அடைகிறது. புரியுதுங்களா? மரங்கள் அதிகமாக வெட்டுவதனால வெப்பம் அடைகிறது. இயற்கை வளங்களை வந்து குறைந்து கொண்டே வர்றதுனால பூமி வெப்பம் அடைகிறது. இவ்வாறு அறிவியல் வந்து ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த அறிவியல் ஆராய்ச்சி செய்யப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க எதிர்காலத்துல பிரச்சனைகளை வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ பொருளியல் என்ன படுகிறது பாருங்க. பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொருளியல் அறிவியல் போன்று பல ஒருமித்த பண்புகளை கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பொருளியலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளை எவ்வாறு நம்ம சந்திக்கொள்ள வேண்டும் எவ்வாறு நம்ம வந்து செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்கு தேவையான முன் ஏற்பாடுகள் நம்ம அரசாங்கம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க அதனுடைய அடிப்படையில் செயல்படுத்து தான் என்ன பண்ணுறாங்க அறிவியலும் பொருளியலும் ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரியுதா? அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் இயல்புரை அறிவியல் மற்றும் நெறிமுறை அறிவியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? இயல்புரை அறிவியல்னா என்பது என்னன்னா உள்ளதை உள்ளவாறே கூறப்படுவது தான் இயல்புரை அறிவியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? அதை அடுத்தது பிரச்சனைகளின் அதாவது பிரச்சனையை உண்மையின் அடிப்படையில் அதன் காரணங்களின் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. இயல்புரைனா என்னது பிரச்சனை என்ன உண்மையான பிரச்சனை என்ன அதனுடைய அடிப்படை காரணம் என்ன அதுக்கு ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க ஆய்வு செய்யப்படுகிறது. இதுதான் இயல்புரை பொருளியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னு வச்சுக்க ஒரு பொருளை உற்பத்தி செய்வதால் வருமானம் அதிகரிக்கிறது. புரியுதா? அப்போது ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்கிறான். இப்போ ஒரு பென்சில் ஒரு பெண்ணு வந்து அந்த கம்பெனி வந்து உற்பத்தி செய்து நடராஜ் என்ற ஒரு பென்சில் வந்து உற்பத்தி செய்யுது. அப்போ எதுக்காக உற்பத்தி செய்கிறான் அவனுடைய வருமானத்துக்காக தான் உற்பத்தி செய்கிறான். புரியுதா? அப்போது அது விளம்பரத்தின் அடிப்படையில் அதிகமாக வருமானம் என்ன பண்ணுறான்னா ஈட்டு எடுக்கப்படுகிறது. புரியுதா? இது ஒரு எடுத்துக்காட்டு. அதேமாரி இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்லணும்னு வச்சுக்கேன். இப்போ மது விற்பனை வந்து அரசாங்கத்திடம் இருக்கிறது. புரியுதா? இப்போ மது விற்பதனால என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வருவாய் வருகிறது. அதுதான் வந்து என்னன்னு சொல்ற நம்ம இயல்புரை அறிவியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? அடுத்தது நெறிமுறை அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நெறிமுறை என்பதுனா எதுவாக இருக்க வேண்டுமோ என்று கூறுகிறது அப்படின்னு சொல்ல ஒரு என்ன சொல்றாங்கன்னா இங்கு முடிவுகள் உண்மையின் அடிப்படையில் காணப்படுகிறது. இங்கே என்னன்னு சொல்கிறேன் உண்மையின் அடிப்படையில் காரணங்களின் மூலமாக ஆய்வு செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க உண்மையின் அடிப்படையில் அமைவதில்லை. இதுதான் நெறிமுறை பொருளியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? உண்மையின் அடிப்படையில் அமையலை. புரியுதா? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சமூகம் பண்பாடு அரசியல் சமயம் சார்ந்த வெவ்வேறான கருத்துக்களின் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த செயல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அடிப்படையில் அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நல்லா சொல்லலாம். ஒன்று என்னென்னா இதில் நம்ம என்னன்னு சொன்னோம் இயல்புரை அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா மது விற்பதனால அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. புரியுதா? இது வந்து இயல்புரை அறிவியலில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. புரியுதா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நெறிமுறை அறிவியல் என்ற பார்த்தீங்கன்னா மது விற்பதனால மக்களுக்கு தீங்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுகிறது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நெறிமுறை அறிவியல் என்பது காணப்படுகிறது. புரியுதா? அடுத்தது இயல்புரை அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இயல்புரை அறிவியல் என்பது பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம் பண அளிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தினுடைய விலை ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறது. பண அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பணம் என்ன சொல்கிறேன்னா பணத்தினுடைய அளிப்பு அதிகரிப்பதனால பொருளாதாரத்தினுடைய விலை வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? இப்போது நீர்ப்பாசன வசதியோ அதே டைமில் நீர்ப்பாசன வசதிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உரங்களின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துவதனால விளைச்சினுடைய அளவு வந்து உற்பத்தியினுடைய அளவு வந்து அதிகரிக்கப்படுகிறது. புரியுதா? இது நம்ம என்னன்னு சொல்லணும்னா இயல்புரை பொருளியல் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இயல்புரை அறிவியல் நெறிமுறை அறிவியல் பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பொருளியலினுடைய அறிவியலும் அது பொருளியல் அதாவது இயல்புடைய பொருளியலும் அதுக்கப்புறம் இந்த நெறிமுறை பொருளியை பற்றி நம்ம சொல்கிறோம் இப்போ. புரியுதுங்களா? அதில் தான் என்ன சொல்கிறாங்க
பணத்தினுடைய அளிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தினுடைய விலை ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. பணத்தினுடைய அளிப்பு வந்து அதிகரிப்பதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளுடைய ஒரு பொருளுடைய அதனுடைய விலை ஏற்றம் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறது. அதுக்கடுத்தது நீர் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, நீருடைய அதிக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போதும் உரங்களுடைய முக்கியத்துவம் கொடுக்கும் போதும் விளைச்சல் வந்து அதிகமாகும் போது உற்பத்தியும் அதிகரிக்கிறது. புரியுதுங்களா? அது அடுத்தது பிறப்பு வீதம் பிறப்பு வீதம் வந்து அதிகரிக்கும் போது என்ன சொல்றாங்க, இறப்பு வீதத்தை குறைக்கப்படுவதனால மக்கள் தொகை அதிகரிக்கிறது. இதுதான் என்னன்னு சொல்றேன்னா, இயல்புரை பொருளியல் என்பது சொல்லப்படுகிறது. அடுத்தது நெறிமுறை பொருளியல் என்பது பார்த்தீங்கன்னா, அதாவது பண வாட்டத்தை விட பண வீக்கமே மேலானது அப்படின்னு சொல்லப்படுது. பண வாட்டத்தை விட பண வீக்கமே மேலானதாக கருதப்படுகிறது. அடுத்தது வளர்ச்சி குறைந்த நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான பண்டங்களை உற்பத்தி செய்வது தேவையில்லாத ஒரு பொருளாக காணப்படுகிறது. இப்போ வளர்ச்சி குறைந்த நாட்டில் போயிட்டு நம்ம அவங்களுடைய பற்றாக்குறையே உணவு பற்றாக்குறையாக இருக்கும் போது, அதே டைமில் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளும் பற்றாக்குறையாக இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள், நகையோ அதிக விலை உயர்ந்த காரோ அல்லது அதிக விலை உயர்ந்த ஒரு பைக்கோ அதை வந்து அங்கே உற்பத்தி செய்து விற்பனை செய்துன்னா அங்கே வந்து என்னது, ஒரு தேவையில்லாத ஒரு பொருளாக மாறப்படுகிறது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் மற்றும் வருமான பகிர்வின் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கப்பட்டு ஏற்படுகிறது. செல்வம் மற்றும் வருமானம் இரண்டுத்துக்கும் என்ன பண்ணுறேன்னு பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கப்பட்டு காணப்படுகிறது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அந்த இயல்பு எரிய பொருளியல் பார்த்தோம், அது நெறிமுறை பொருளியலை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பொருளியல் அடிப்படை கருத்துக்களை நம்ம பற்றி இப்போ தற்போது பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, பண்டகங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, பண்டகங்களுக்கும் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா, இலவச பண்டகம் மற்றும் பொருளாதார பண்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இலவச பண்டகங்கள்லாம் அதற்கு பணம் கொடுத்து வாங்காத ஒரு பண்டகமாக காணப்படுகிறது. அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், இப்போ மழை சொல்லலாம், அதுக்கப்புறம் காற்று சொல்லலாம், அதுக்கடுத்தது என்னென்னு சொல்லலாம், சூரியனுடைய ஒளி சொல்லலாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலவச பண்டகமாக கருதப்படுகிறது. ஆனால் அதுக்கு அடுத்தாற் போல் என்ன பண்ணுறதுன்னா, பொருளாதார பண்டகம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, பொருளாதார பண்டத்தின் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி செயல்படுவது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொருளாதார பண்டகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? இப்போ அதுக்கு முன்னாடி முற்காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணீர் வந்து என்னது, பணம் கொடுத்து வாங்காத ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ இந்த இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா, தண்ணீரை வந்து என்ன பண்ணுறாங்க, பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக கருதப்படுகிறது. புரியுதா? இதுதான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, இலவச பண்டகம் மற்றும் பொருளாதார பண்டகம். பொருளாதார பண்டமாக தண்ணீராக மாறிபடுச்சு. புரியுதுங்களா? அடுத்தது நுகர்வோர் பண்டகம் மற்றும் மூலதன பண்டகங்கள் அப்படின்னு சொல்லி, இப்போ நுகர்வோர் பண்டகம் என்பது பார்த்திங்கன்னா, நுகர்வோர் ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா, முழுமை பெற்று நுகரும்போது தான் அதனுடைய உணர்வுகள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மூலதனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, நுகர முடியாதுல்ல. அப்போ அதே மாதிரி தான் என்னது, முழுமை பெறாத ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, நுகர முடியாது. அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நுகர்வோர் பண்டகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது மூலதன பண்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மூலதன பண்டகம் என்பது என்ன, மூலதனம் என்பது ஒரு பொருளாக உருவாக்கப்பட்ட பிறகு தான் அந்த பொருளை வந்து நுகர முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பருத்தி எடுத்துக்கலாம். பருத்தி டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ணாது, அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் அது ஒரு ஆடையாக மாற்றப்பட்ட போது தான் என்ன பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்க, அது பயன்பாட்டுக்கு வருது. அதுதான் என்ன சொல்கிறேன், மூலதன பண்டகங்களும் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறாங்க, நுகர்வோர் பண்டகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது அழியும் பண்டகங்கள், நீடித்து இருக்கக்கூடிய பண்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அழியும் பண்டகங்கள் என்னது, ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பயன்பாடு குறைந்து காணப்படுவதனால என்ன பண்ணுறாங்க, அது குறிப்பிட்ட காலம் பிறகு அது அழிவுக்கு ஏற்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, பழங்கள் சொல்லலாம், காய்கறி சொல்லலாம், பூக்கள் சொல்லலாம், இதெல்லாம் என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே தான் என்ன பண்ணுறது, அதனுடைய அழிவு காணப்படுகிறது. அதுதான் என்னது, அழியும் பண்டகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்தது என்னென்னா, நீடித்து பண்டகங்கள்லாம் அப்படின்னா என்ன, என்ன சொல்கிறாங்க, நீடித்து இருக்கக்கூடிய பண்டகங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ எடுத்துக்காட்டு அதுக்கு என்ன சொல்லணும்னா, அதிக நாள் பயன்படுத்தலாம், நுகர்வோர் வந்து அதிக நாள் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அதாவது நாற்காலி மேஜை அப்படிலாம் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நீடித்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பணிகளின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுகிறது. பணிகள் இயல்புகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
புலனாய்வல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புலனாகாதவை அப்படின்னு சொல்லிட்டு. புலனாகாதவை என்னது? நம்மளுடைய கைகளுக்கு தென்படாத ஒரு ஒரு பொருளாக காணப்படுவது தான் புலனாகாத அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுகிறது. புரியுதா? நாம் எல்லா பொருளும் தொட்டு உணர முடியும், ஆனால் புலனாகாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காற்று வந்து தொட்டு உணர முடியாது, இசையை நம்ம தொட்டு உணர முடியாது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புலனாகாத ஒரு பொருளாக கருதப்படுகிறது. அடுத்தது, ஆனால் அது பலதரப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பலதரப்பட்ட என்னது? பணிகள் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பணிகளை வந்து வேறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஒருத்தருடைய பணி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு இடத்துல ஒரு மாதிரியாகவும் மற்றொரு இடத்துல வேறுபட்டு காணப்படுகிறது. அது எடுத்துக்காட்டு இசை சொல்லலாம். புரியுதா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு இசையாக காணப்படும், அதுவே கர்நாடகாவில் வேறு இசையாக காணப்படும், அதுக்கப்புறம் என்னது ஆந்திராவில் ஒரு வேறு இசையாக காணப்படும். அப்போ என்னது அந்த உணர்வு, அதாவது என்ன சொல்கிறாங்க, பலதரப்பட்டவை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்ல, அது எடுத்துக்காட்டு இசை சொல்லலாம். புரியுதா? அடுத்தது, பணிகளிலிருந்து, அதாவது என்ன சொல்றாங்க, பணிகளை உருவாக்குறோம் இருந்து பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்ற. பணினா ஒருத்தர் கையில் ஒரு பணி இருக்குதுன்னா அந்த பணி அவரிடம் இருந்து பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்ற. இப்போ உழவன் எடுத்துக்கினா அவனுடைய உழைப்பை வந்து அவனிடம் இருந்து நம்மளால பிரித்து கொள்ள முடியுமா? முடியாது. அதுதான் என்னது சரியான ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, பணிகளை உருவாக்குவரிடம் இருந்து பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது, அழிக்கும் அல்லது அழியக்கூடிய பண்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அழியக்கூடிய பண்டகங்கள் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ எடுத்துக்காட்டு அது என்னது, ஒரு செயலை வந்து அவரோட மட்டுமே தான் இருக்கும், அவருடைய செயல் வந்து அவருடைய இறப்புக்கு பிறகு மீண்டும் அது கொண்டு வர முடியாது. இப்போ எடுத்துக்காட்டு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். என்னென்னா இப்போ சிவாஜி எடுத்துக்கலாம், அவருடைய ஒரு சிறந்த ஒரு நடிகராக இருந்தார். புரியுதா? அதே டைமில் அவருடைய அவரே மாதிரி மீண்டும் ஒருத்தரை யாராலும் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது. அப்போது அந்த ஒரு சிறந்த நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்புக்கு பிறகு மீண்டும் அது என்ன பண்ண முடியல, அவருடைய அந்த நடிப்பு வந்து மீண்டும் யாராலையும் கொண்டு வர முடியாது. அப்போ என்னது, அந்த கலை வந்து அவரோடு முடிவு அடைகிறது. அப்படின்னா என்னது, அந்த பண்டகம் வந்து அவரோட என்னது, அவருடைய செயல் வந்து அவரோட முடிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுகிறது. புரியுதா? அடுத்தது, பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது, பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆறு வகைகள் காணப்படுகிறது. வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு, சேவை பயன்பாடு, உடைமை பயன்பாடு, அறிவு பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வடிவ பயன்பாடு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பண்டம் அல்லது ஒரு பணியை குறிப்பிட்ட வடிவில் கிடைக்கும் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அது வடிவ பயன்பாடு என்னப்படுகிறது. ஒரு பண்டம் என்பது பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு பணியை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருந்தால் மட்டுமே தான் அது நுகர முடியும். ஆனால் அது இல்லைனா அது என்னது நுகர முடியாது. புரியுதா? அதுவே மூலப்பொருளாக ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது நுகர முடியுமா? முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன சொன்னேன்னா அந்த பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு, பருத்தி வந்து மூலப்பொருள் டைரெக்டாக நம்மளால் பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அது ஒரு ஆடையாக உருவாக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, அது சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் என்ன சொல்கிறேன்னா, வடிவத்தின் அடிப்படையில் ஒரு உருவமாக மாறப்பட்ட பிறகு, ஒரு பொருளாக மாறப்பட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கால பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கால பயன்பாடு என்பது, அதாவது இரத்த தானம் ஒருத்தர் பண்ணுறார், புரியுதா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறா, ரத்த தானம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் வந்து ரத்தத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்து பிறகு ஒருவருக்கு அறுவை சிகிச்சை நடத்தும் போது தான் அந்த தானம் பண்ணதை, அந்த ரத்த தானத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த ரத்தத்தை மீண்டும் அவருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அப்போ காலத்துக்கு ஏற்றவாறு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு செயலை வந்து செயல்படுத்த முடியும், அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது. புரியுதா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடப்பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இடப்பயன்பாடுன்னு வச்சுக்கலாம், ஒரு மாணவன் புத்தகம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறார். அப்போது அந்த மாணவனுடைய அந்த புத்தகத்தினுடைய பயன் வந்து அங்கே கிடைக்காது அவனுக்கு. அதுவே ஒரு கல்வி நிலையத்தில் வந்து அந்த புத்தகத்தினுடைய பயன்பாடு அந்த கல்வி நிலையத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, அது வந்து என்ன பண்ண பயன்படுத்தி கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி. புரியுதாப்பா? என்னென்னா ஒரு மாணவன் புத்தக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறான், ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு அந்த பயன்பாடு கிடைக்காது. ஆனால் அதே மாணவன் பள்ளிக்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய பயன்பாடு பள்ளியினுடைய நிர்வாகத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்த முடிகிறது. புரியுதுங்களா? அடுத்தது, சேவை பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது, சேவை பயன்பாடு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளிகிட்ட யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளி யாரிடம் போயிட்டு ஆலோசனை கேட்பாருன்னா ஒரு மருத்துவரிடம் போயிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து ஆலோசனை கேட்பார். இதுதான் வந்து சேவை பயன்பாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது.
அடுத்தது அறிவு பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் மூலமாக ஒரு பொருளை பற்றி தகவலை அறிந்து கொள்ளப்படுகிறது. விளம்பரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை பற்றி என்ன பண்ணுறாங்க, தகவலை வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமாம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயன்பாட்டினுடைய அளவீடின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. புரியுதா? அப்போது ஒரு அறிவு பயன்பாடுனானது ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா வச்சுங்களா, விளம்பரத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஓ இந்த பொருள் இந்த அளவுக்கு தன்மை இருக்கிறதா, இந்த அளவுக்கு ஒர்த்து இருக்கா, அப்போது இது நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அறிவு பயன்பாடத்தின் மூலமாக நம்ம ஒரு பொருளை வந்து பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா விலை அப்படின்னு சொல்லிட்டு, விலை என்பதுன்னா என்னது, வாங்குவோம் அதாவது ஒரு பண்டத்தினுடைய மதிப்பு பணத்தால் குறிப்பிடப்பட்டு, ஒரு பண்டம் இருக்குது, அந்த பண்டத்தினுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தால் குறிக்கப்பட்டு அதனுடைய விலையை நிர்ணயிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இதுதான் விலை சொல்லப்படுது. ஒரு பொருள், அந்த பொருளுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளுடைய விலையை வந்து எப்படின்னா அந்த பண்டத்தினுடைய மதிப்பை அடிப்படையாக கொண்டு தான் விலையை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. இதுதான் விலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு, அங்காடி என்பது பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. ஒரு பொருளை விற்கும் இடத்தில் வாங்குவோரும் இருப்பார், விற்பவரும் இருப்பார், இதுதான் அங்காடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது செலவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செலவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கா, செலவு ஒரு குறிப்பிட்ட அளவில் பண்டகைகளை உற்பத்தி செய்யப்படும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு, செலவுலாம் வச்சுக்கோ, ஒரு குறிப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்கிறோம், அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பண்டத்தை வாங்குவதற்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க, செலவு செய்யப்படுகிறது. இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா செலவுன்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது வருவாய் என்பது பார்த்தீங்கன்னா பண்டகங்கள் மற்றும் பணிகளை விற்று ஈட்டக்கூடிய ஒரு வருவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பண்டகங்கள்லானது ஒரு பொருளை விற்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க, வருவாய் ஏற்றுக்கொள்கிறோம். அதே டைமில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்பட்டு பணிகள் மூலமாக உற்பத்தி செய்வதன் மூலமாக என்ன பண்றாங்க, வருவாய் நம்மளுக்கு வருகிறது. புரியுதா? இதுதான் நான் சொல்ற நம்ம வருவாய் சொல்லப்படுகிறது. அடுத்தது சமநிலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சமநிலை என்பது வந்துனா சமமாக, இப்போ ஒரு நுகர்வோர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கா அவனுடைய நிறைவு அடைய வரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உணவு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி ரெண்டு சாப்பிட்றாரு, அதே மாதிரி பூரி ரெண்டு சாப்பிடும்போது ரெண்டுத்துக்கும் சமமாக ஈடுபடும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அப்போ அவருடைய மன திருப்தி ஏற்படுகிறது. இதுதான் வந்து சமநிலை அப்படின்னு சொல்லப்படுது. உற்பத்தியாளர் உச்ச லாபம் சென்ற பிறகு அவருடைய திருப்தி ஏற்படுகிறது. புரியுதா? அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா உற்பத்தி, அதாவது உற்பத்தி காரணிகள் முழு வேலை வாய்ப்பு ஏற்படும் போது அப்படின்னு சொல்லி, ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்படும் போது அந்த பொருளை வந்து நிறைவாக அடையும் போது என்ன பண்ணுறாங்க, அது ஒரு திருப்தி கிடைக்கிறது. புரியுதா? அதுக்கப்புறம் உச்ச வெகுமதி பெறும்போது சமநிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி, உச்ச வெகுமதினானது அதிகமாக லாபம் வரும்போது அவருக்கு என்ன பண்ணுறது, ஒரு திருப்தி கிடைக்கிறது. அதுதான் என்னது, சமநிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது வருமானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருமானம் என்பது பொருளாதார அலகல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈட்டுவதாகவும் ஈட்ட இயலாதாகவும் காணப்படுகிறது. புரியுதா? அது என்னன்னு சொல்கிறான், வருமானம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வருமானம் வந்து ஈட்டுவதாகவும் காணப்படுகிறது, அதே டைமில் ஈட்டு இல்ல முடி, அதாவது அந்த பணத்தை ஈழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாது, வருவாய் வந்து ஏற்படுகிறது. அதிகமாக ஒரு பெயரளவு வருமானம் என்பது பணமாக பெறக்கூடியவதாக காணப்படுகிறது. பணத்தின் அடிப்படையாக கொண்டு தான் வருமானம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. புரியுதா? நன்றி. அதாவது இது தொடர்ந்து மாணவர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் வந்து நுண்ணின பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வினாவாக கருதப்படுகிறது. இதில் வந்து விலை பற்றிய பார்த்தோம், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதனுடைய பணிகள் பற்றிய பார்த்தோம், பண்டகங்களும் பணிகளுக்குள்ள வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிற அதனுடைய இயல்புகளை பார்த்தோம், நெறிமுறை பொருளியலை பற்றி பார்த்தோம், அதுக்கடுத்தது என்னது நெறிமுறையுடைய இயல்புடைய பொருளியல் பார்த்தோம். அப்போ பொருளியலுக்கும் அறிவுகளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். புரியுதா? இதை தொடர்ந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு வினாக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.